அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நிஷா ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்லா பாம் எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது என்னுடைய சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் வந்து நம்ம வந்து மட்லா பாத்தை ஈஸியான முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறோம், 1/2 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி, சால்ட் எடுத்துக்கிறோம், நெய் எடுத்துக்கிறோம், 1 கப் சுகர், பால் பவுடர், 10 முட்டை. 5 பேருக்கு தகுந்த அளவுக்கு 10 முட்டை, 5 ஏலக்காய். இப்போ 10 முட்டையை உடச்சி வச்சுக்கிட்டோம். 1 கப் சுகர் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா, 15 ஏலக்காய். மட்லப்ப செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா அரைக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் இருக்கா 1 கப் சுகர் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 15 ஏலக்காய் இருக்கையே அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி இப்போ அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ அரைச்சி முடிச்சதை வடிகட்ட போகிறேன். நல்லா வடிகட்டுறேன். முந்திரி பாதாமை எடுத்து ஒரு ஜாரில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சுகரை எடுத்து காமிக்கிறதுக்காக சால்ட் எடுத்துக்கிறோம். சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து இதில் போட்டோம். இப்போ வந்து இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ வந்து முந்திரி பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து திக் பேஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் என்ன பண்ண போகிறோம்னா, 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஊற்றிக்கணும். அரைச்சி வச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட்டை எடுத்து போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் இப்போ வந்து பால் பேக்கெட்டையும் நெக்ஸ்ட் வந்து பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 டேபிள்ஸ்பூன் பால் பவுடரை ஆட் பண்ணலாம். பால் பவுடர் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அரைச்சதை வடிகட்ட போகிறோம். வாசனை வரும். இப்போ நான் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். நான் கம்பல்சரி நெய் ஆட் பண்ணுவேன். நெய் ஆட் பண்ணால் வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்காது. இப்போ நான் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மூடி வச்சு இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறேன். இப்போ அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சதுக்கப்புறமேட்டுக்கா தண்ணி ஊற்றி கலவடை வச்சு அதுக்கு மேலே வந்து வட்லப்பூம் பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். குக்கரில் தான் வைக்கணும், ஓவனில் தான் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, இட்லி பாத்திரத்துலையும் வைக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக செய்யலாம். நான் சொன்ன மாதிரியே வட்லப்பம் 20 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வட்லப்பம் இப்போ சூப்பராக வந்திருக்கு, சாஃப்டாகவும் வந்திருக்கு. நிறைய பேர் வீட்டில் தேங்காய் பால் வச்சு தான் செய்வாங்க வட்லப்பம். நான் வந்து பால் பவுட்ரு வச்சு செஞ்சுருக்கேன். இதுக்கு என்ன ரீசன்னா, இந்த ஒரு சில பேர் வந்து சாப்பாட்டில் கூட தேங்காய் ஆட் பண்ண மாட்டாங்க, அதனாடி தான் நான் வந்து பாலும் பால் பவுட்ருலையும் செஞ்சுருக்கேன். நான் வட்டலப்போ செய்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.